ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப் லிங்க் வந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணாத நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்புக்கு வந்து வருவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வின் பிளேயர் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாகின் வித் மொபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் வந்து கிளிக் பண்ண கேட்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் உங்கள் செல்லில் என்ன ஜிமெயில் வந்து சைன் அப் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஆப்புக்குள்ளே வந்து வந்துடுங்க. ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 ரூபீஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் நமக்கு வந்து ஒரு 3 கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் இன்வைட் கோடுன்னு இருக்கு பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்விடேஷன் கோடை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெஃபர் கோடு வந்து கொடுக்குறேன், அதை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு யாரோட இன்விடேஷன் கோடு இருந்தால் அதை கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 4 ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இன்விடேஷன் கோடு வந்து கொடுத்தனால எனக்கு வந்து 4 ரூபா வந்து கிடச்சிச்சு. ஸோ அதோட ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ மஸ்ட்டு எல்லாருமே ரெஃபர் கூட கொடுத்து வாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆப் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு ரெஃபர் கோடை என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் மோர் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அடுத்து இன்ஸ்டால் பண்ணுறக்கு ஆப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸு அடுத்து வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க, சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயினாக வந்து கிடைக்கும். அந்த காயினை நீங்கள் மணியாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணி முடியும். இது எங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்வெர்ட் நவுன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணி சம் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சிம்பிளாக கன்வெர்ட் நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து மணியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ உங்கள் மெயின் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணுற மூலியமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரைஸ் மணி எவ்வளோ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ப்ளே நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சிம்பிளாக நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன இதில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் மணி எவ்வளோ கிடைக்கும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தராங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேம் வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ இதுக்கு முன்னாடி யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக மேலே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் வந்து கலந்துருக்காங்க, எப்போ வந்து இது வந்து எண்ட் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே ப்ளே நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுப்பாங்க, அந்த கேமில் தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற முடியும். நான் வந்து அந்த ஆப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அது வந்து ஒரு கேம் டைப் ஆப் தான். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணேனா அந்த ஆப்புக்குள்ளே டேரெக்டாக வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுரும். இப்போ சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ளே நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லும், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ப்ளே பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ளே ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறோமா இல்லை குயிட் பண்ணுறோமா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும், சாரி குயிட் பண்ணுறோமான்னு. ஸோ ப்ளே மியூட்டு அடுத்து வந்து குயிட் இந்த மாதிரி இருக்கா, ஸோ நான் வந்து மியூட் வந்து வச்சுக்கிறேன், சவுண்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து கொஞ்சம் கேட்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே 2 ஏரோ கொடுத்துருக்காங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்துருக்கு. ஸோ கரெக்டாக அந்த பால் வந்து உழுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இதில் கலரை வந்து நம்ம மேட்ச் பண்ணும். இப்போ நான் வந்து திரும்ப ரீப்ளே கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ மேலே வந்து என்ன பால் வந்து கீழே உழுவுது அப்படின்றத நான் வந்து பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கலரை வந்து கீழே வந்து நான் வைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ மேலேருந்து எனக்கு வந்து பால் விழுவும், இப்போ வந்து எல்லோ வருது. ஸோ நான் எல்லோ வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த பால் எல்லோ தான், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ நான் ப்ளூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, அதுக்கேற்ற மாதிரி நான் கீழே ஏற மார்க் எனக்கு நவுந்துருச்சு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை வந்து நவுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும். ரொம்ப ஈஸியான கேம் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மூலியமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரேங்க் வரீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து, அடுத்து ஸ்கோர் அண்ட் ரேங்க்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேம் வின்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து விளாண்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி டைப்பில் நிறைய ஆப் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வந்திருக்கு. எல்லா ஆப்லேயும் வந்து பேமெண்ட் வந்து பக்கா வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் டைப் ஆப் தான் இது, அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேம் வந்து நான் விளாண்டு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலியமாக அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு இன்வைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்டண்ட்டாக ₹1 வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து மினிமம் ரிடீம் நான் 10 ரூபா சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 10 ரூபாய் வந்து ரிடீம் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவங்க ஆப்பில் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணுற மூலியமாக இந்த ஆப்பில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் இனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.